இப்போ நீங்கள் பண்ணுற சில நல்ல விஷயங்கள்லாம் நல்லதுன்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுற நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது தப்புன்னு சொல்லும்போது அந்த பக்குவமே உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பக்குவம் இல்லையான்னு இல்லை புரிஞ்சுக்கிற கூடிய மனநிலையே உங்ககிட்ட இல்லைன்னு நான் எதிர்பார்ப்பேன் மீண்டும் மீண்டும் ஒரு தவறான வீடியோ போடும்போது அது தப்பு தான் எந்த தவறான வீடியோ சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்லட்டுமா சொல்லுங்க ஒரு தரங்கட்ட நாய் புறம்போக்கு நாய்ங்கிற வார்த்தையே ஒரு ஆசிரியர் பயன்படுத்தும் போது அது சரியா இந்த பாரம்பரியக் நாயை ஏச்சக்கள நாயங்கிறதுலாம் அவ்வளவு பெரிய வார்த்தைகளா இப்ப இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து பேசும்போது இப்ப ஒரு ஆண் அப்படிங்கறது எவ்வளவு கண்ணியமான ஆளா இருக்கவேணும் يعني நீங்க ஜெண்டர் வந்து நீங்க பிரிச்சு பாக்குறீங்க ஆணுக்கு பெண்ணு சமம்தானே அதுதான் புரியவே தெரியல பહુத்றிவு எனக்கு இல்லைன்னில இ திங்க் உங்களுக்கு இல்ல

காலையில் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்கன்னு சொன்னா காலையில மாட்டுக்கறி மட்டும் தான் சாப்பிடுவாங்கிறதுக்கான பதிலே கிடையாது நீங்க அதை உங்க மீடியா தான் அதை ஹைலைட் பண்றீங்க கன்னியாகுமரி இல்ல இல்ல நீங்க உங்க மீடியா தானே அதை ஹைலைட் பண்றீங்க கன்னியாகுமரியில காலையிலேயே எலும்பின உடனே என்ன சாப்பிடுறாங்கன்னு ஒரு ஹெட்லைன் போடுறது யாரு நீ இந்த மாதிரிலாம் அடிக்கிட்டுனாலதான் உன்னோட மனைவி உன்னோட்டு ஓடிட்டா கே எல் எம் டிஜிலட்சுமி

வடிவேல் சொல்ற மாதிரி பிளாக் கூப்பிடுவாங்க ஸோ அது எனக்கு இந்த டைம்ல அது யூஸ் ஆச்சு ஸோ அதனால அப்படி வச்சுட்டேன் ஆனால் யூடியூப்ல சுரேஷ் குமார் தான் இருக்கு நீங்க வந்து இப்போ ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போது உங்களுடைய இந்த சோஷியல் மீடியா பயணம் ஸ்டார்ட் ஆச்சா இல்லைன்னா சோஷியல் மீடியால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்கூல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சதா கூலிங் முடிச்சதுல இருந்தே ஃபேமிலியில கொஞ்சம் வறுமை ஸோ அதனால நான் டியூஷன் எடுத்துகிட்டே இருந்தேன் டியூஷன் எடுத்துட்டு அப்படியே இந்த ஸ்கூல் பக்கம் அப்படியே சைடில் இந்த சோஷியல் மீடியா பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன்ல அதனால எனக்கு இந்த டீச்சிங் கேரியர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஸோ சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்க குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது விட மாட்டாங்க ஒரு கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ டீச்சராக இருக்கிறீங்க ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுறீங்க ரெண்டு வாட்ச் போட்டிருக்கீங்க இப்படிங்கிறப்போ சில பேர் பார்க்கும்போது என்னப்பா டீச்சர்ன்றா அந்த மாதிரி அழைஞ்சிட்ருக்கானே அப்படிங்கிறப்போ ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் ஆகும்ல அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் யாருக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபஷனில் பற்றி தெரியாதவங்களுக்கு தான் க்ரியேட் ஆகும் இப்போ என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நான் இவ்வளோ பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பேன் அவங்களுக்குலாம் அது தெரியாது அப்படி தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்னோடய டீச்சிங்கை பார்க்குறாங்க நான் டீச் பண்ணுறேன் குழந்தைங்கக்கிட்ட எப்படி இருக்கிறேன் அது மட்டும் அவங்க பார்க்குறாங்க நான் ரெண்டு இடத்துலையுமே நல்லா தான் இருப்பேன் ஸோ அதனால் அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன தோணாது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டு தோணாது அதே தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணும் ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றின உள்ள

அந்த இடத்துக்கு நம்ம அப்படி பேஷனுக்கு வந்துட்டால் ப்ரொஃபஷனில் எப்படி நம்ம டவுன் டு எடுத்து போகிறோமோ அது மாதிரி பேஷன்லேயும் ஓகே ஸோ இப்போ நான் புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா சுரேஷ் அவர்கள் உண்மையான வாழ்க்கையில் வேற ஒரு நபர் இப்போ செல்ஃபோனுக்காக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு மாதிரி இருக்கார்ல நீங்கள் ஏன் உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை காட்டி மக்களை இருக்கக்கூடாது ஏன்னா அந்த நபர் வெள்ளந்தியாக இருக்கிறாரு நேர்மையாக இருக்கிறாரு நல்ல விஷயங்களை பண்ணுறாருப்போ அதுவும் மக்களை கவரம் தானே அப்படி கிடையாது சோஷியல் மீடியான்னு வந்துவிட்டால் நம்ம இது தான் பண்ணணும் இதுதான் பண்ணணும்னு கிடையாது இப்போ கூடிய ஸ்டூடெண்ட்ஸே பாருங்கள் நல்லா படிப்பாங்க இப்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க அப்போ படிக்கிற இடத்துல அந்த பையன் வந்து பேக் மாட்டிக்கிட்டு நல்லா டக்கின் பண்ணிக்கிட்டு சூப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க அதே ஈசியெல்லாம் போனால் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இருக்க முடியுமா விளையாடக்கூடிய இடத்துல சேத்துல இவ்வளோ உருள வேண்டியது இருக்கும் கீழே விழ வேண்டியது இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன சொல்றது எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறதே டீச்சர்ஸ் தான் அந்த டீச்சர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அதனால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க டான்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பண்றீங்க அது உங்களுடைய திறனையை காட்டுற மாதிரி இருந்தா கூட சில இடங்கள்ல வந்து நீங்க வந்து சில ஆபத்தான விஷயங்கள் கூட அந்த டான்ஸ் ஆலோ பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழக தண்ணிக்கு நடுவுல இருக்கு நீங்க அங்க நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பார்க்குற உங்களுடைய மாணவனுக்கோ யாரோ அது வந்து ஒரு தப்பான உதாரணம் ஆகிறாதான் நம்ம சார் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு நம்மளும் ஆடலாமேன்னு தோணும்ல அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை பாக்குறீங்க உங்களுக்கு அப்படி தோணுது ஆனா எனக்கு அது என்ன தெரியுமா அது மொத்தமே அது எவ்வளவு உயர்தான் இருக்கும் இவ்வளவு உயரம் தான் இருக்கும் கீழே வந்து ஆறு தான் ஓடும் தெரியும் இல்ல அந்த இடத்துல வந்து தான் தண்ணி இருக்கும் நம்ம வந்து தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம பண்ண மாட்டோம் ஒருத்தர் ரம்மி விளையாடுறதையும் அதை ஆதரிக்கிறதையும் ஏன் மக்கள் தப்புன்னு சொல்றாங்கன்னா அதை பாக்குற சின்ன பிள்ளைகளோ இல்ல யாரோ அதை பார்த்து கெட்டு போற கூடாது காசை இழந்துற கூடாதுன்னு ஒன்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி நீங்க பண்ற சில நல்ல விஷயங்கள்லாம் நல்லதுன்னு சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்றேன் நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அது தப்புன்னு சொல்லும்போது அந்த பக்குவமே உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பக்குவம் இல்லையான்னு இல்ல புரிஞ்சுக்கிற கூடிய மனநிலையை உங்ககிட்ட இல்லைன்னு நான் எதிர்பார்ப்பேன் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மையா உங்ககிட்ட இல்ல ஏன்னா எங்க ஊர் பக்கம் நான் ஓடுறேன் அப்படின்னா எங்க ஊரை பத்தோட் தெரியும் இங்கே போனா அது இருக்கு இங்கே போனா இது இருக்கு இங்கே பண்ணா இது இருக்கும்னு நல்லாவே தெரியும் இப்போ முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த எக்ஸாம்பிளுக்கே வரேனே இந்த ரெண்டு இடத்துலையும் பிரிட்ஜ் பண்ணும்போது என்ன போட்டிருப்பாங்க இப்போ அது மாதிரி கம்பு தான் போட்டிருப்பாங்க அதுல மக்கள் நடந்து போகலையா ஒன்று எல்லாருக்கும் இல்ல விழுந்துட்டாங்க இன்ஃப்ளூயன்சஸால எத்தனை பேர் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல இன்ஃபேக்ட் சில எயிட்டீன் ப்ளஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால சில குழந்தைகளுடைய மனநிலை எவ்வளோ மாறி இருக்கும்னு ஒரு ஆசிரியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இல்லைன்றீங்களா அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம காலத்துக்கு ஏற்ற மாற வேண்டியது தான் இப்போ யார் கையில் மொபைல் இல்லாமல் இருக்கா எல்லா ஸ்டூடெண்ட் கையிலையுமே மொபைல் இருக்கு சரி அந்த அந்த மொபைல்னால தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போறாங்கன்னு தெரியுது ஏன் நீங்க மொபைல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க நம்மளே ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டு வருது நம்ம என்ன பண்ண முடியாது நீங்கள் ஏன் அப்படியே பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்படியும் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு சாரரை மட்டுமே நீங்கள் குறை சொல்லக்கூடாது இல்லை யார் இப்போ நானே எடு எக்ஸாம்பிள் எக்ஸாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கூலில் வந்து எங்ககிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எப்படின்னா எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருக்கான் நான் திரும்ப கேட்பேன் கூலாகவே கேட்பேன் அந்த மொபைல் நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க இன்ஸ்டாகிராமில் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது நம்ம எதை பார்க்குறமோ எதை ரசிக்கிறோமோ அது சம்மந்தமான வீடியோஸ் தான் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல

மீண்டும் மீண்டும் ஒரு தவறான வீடியோ போடும்போது அது தப்பு தான் எந்த தவறான வீடியோ சொல்லுங்க பாக்கலாம் நான் சொல்லட்டுமா சொல்லுங்க ஒரு வீடியோல ஒரு பெண் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க திருப்பி அவங்கள வந்து ஒரு ஆபாச வார்த்தை அது வந்து ஆபாசம் சொல்றதை விட ஒரு தரங்கட்ட நாய் புறம்போக்கு நாய்ங்கிற வார்த்தையே ஒரு ஆசிரியர் பயன்படுத்தும் போது அது சரியா அது சரி அப்போ ஆசிரியர் பயன்படுத்த நீங்க இன்னொரு விஷயம் எனக்கு தெரியல ஏன் ஆசிரியர் ஆசிரியர்னே பாக்குறீங்க அது ஒரு தொழில் அப்படி கிடையாது இல்ல ஒரு விஷயத்த படிக்காத ஒருத்தன் பண்றதும் படிச்சவன் பண்றதும் ஆசிரியர் பண்றதும் ஆசிரியர் குழந்தைகளுக்கு வழிநடத்தும் ஒரு இடத்துல இருக்கிறார் யார் சாப்பிட்ல யாருங்கிறப்போ கிடைக்கிற மரியாதை ஜாலியா இருக்கு ஆனா ஒரு பொறுப்பாருங்கன்னு சொல்லும்போது இல்ல இல்ல ஏன் என்ன ஆசிரியர் சேர்க்குறீங்கன்னா அது முரணா இருக்கு அப்படி கிடையவே கிடையாது நீங்க தான் அந்த தப்பாக திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறீங்க இப்போ இதே இது நீங்க டீச்சருக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு சொல்றீங்க நாங்க ஒரு பையனை திருத்துறதுக்காக நாங்க ஒரு தப்பாவை ஒரு அடியோ கிடையோ கொடுத்துட்டா உடனே வருஷ கட்டி வர்றது யாரு இப்போ எனக்கு இப்படி ஒரு அடி அடிக்குது எனக்கு அவ்வளோ இன்னும் வலிக்காது இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா கலரா தான் இருக்காங்க சும்மா நம்ம ஒரு அடி அடிச்சா கூட அதுல என்ன செய்ய நல்லா செவக்கும் உடனே ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிதரமா கேப்பாங்க நீ எப்படி என் பையனை அடிக்கலான்னு கேட்பாங்க அந்த இடத்துல அந்த பேரண்ட் யோசிக்கிறாங்களா ஐயோ இவரு குரு மாதா பிதா குரு தெய்வத்துல தெய்வத்துக்கு முன்னிலையில இருக்காரு இவரை போய் நம்ம நீ வாப்போன்னு பேசுறோமே அவங்க யோசிக்கிறாங்களா எவ்வளவு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது எவ்வளவு கேஸ் கூட ரைஸ் ஆகுது மாதிரி பாசத்தோடு அன்போடு அதை தப்பா பிரயோகிச்சு அவங்களுடைய உள்நோக்கத்தை கற்பிக்கிற மாதிரியான சில ஆசிரியர்கள் நடந்திருக்காங்க சில பேர் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க சில பேர் தான் எல்லாருமே இப்ப சோசியல் மீடியால போது என்ன பார்த்து கெட்டு போறது யாருமே கிடையாது ஒருவேளை நீங்க சொல்ல மாதிரி ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம்

கிளாஸ்ல வந்து பாடம் மட்டும் தான் நடத்துவீங்களா வாழ்யூனா சேர்த்து குழந்தைகள் சொல்லுவீங்களா இது நல்லது இந்த காலத்துல எல்லாமே சேர்த்து நம்ம சொல்லியா இவ்வ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும்ல அப்ப இது போ இது தப்பான்னு நீங்க கேக்கும்போது தீயதை தீய தீயதை நாடிட குற்றம் அதுல இல்லையே ஒரு தீய வழ அழிக்கணும்னா நம்ம தீய வழியில போறதுல ஒண்ணு தப்பிலே அதுவும் ஆசிரியர் தானே சொல்லி கொடுக்கணும் இந்த சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டின்னு உங்களுக்கு தெரியுமா ஒருத்தவங்களுமே வாழ விடாது அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பையன் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு வர்றான் அப்படின்னா பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கணும் அந்த ஸ்டகில் வந்து மோஸ்ட்லி என்கிட்ட இருந்து கூட பாசிட்டிவா கூட கிடைக்கலாமே இவர் என்னதான் இருந்தாலுமே இவர் எல்லாத்தையுமே தாங்கிக்கிறாரே அப்போ இவர்கிட்ட இருந்து ஒரு நதை எடுத்துக்கலாமேன்னு சொல்லியே நீங்க பாக்க மாட்டேங்கிறீங்க ஆனா ஏன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் ஒரு அறம் அப்படிங்கிறது ஆசிரியர் அப்படிங்கறத விட்டுருங்க ஒரு தனி மனிதனுக்கு முக்கியம் தானே இப்போ இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து பேசும்போது இப்போ ஒரு ஆண் அப்படிங்கறது எவ்வளவு கண்ணியமான ஆளா இருக்க ஏன் நீங்க ஜென்ர வந்து நீங்க பிரிச்சு பார்க்கறீங்க ஆணுக்கு பெண் சமம் தானே சமம் தான் ஆஹ் அப்புறம் என்ன அந்த பொண்ணு என்ன திட்டுச்சு நான் அவங்கள தட்டினேன் அவ்வளவு முடிஞ்சு போச்சு இது வந்து இத்தனை ஆண்டு காலமா ஒரு பெண் அடக்குமுறைக்கு உள்ளா இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியாம நீங்க பேசுறீங்களா ஒரு பெண் அப்படிங்கறவங்க எவ்வளவு அடக்குமுறைக்கு உள்ள ஆயி இப்பதான் சமுதாயத்துல படிச்சு அதை நானும் சொல்றேன் நீங்களே தெரியாம ஆணும் பெண்ணும் சமம் தானே அப்படின்னு இப்படி கேக்குறது இல்ல இல்ல தெரியல பகுத்தெறிவு எனக்கு இல்லைன்னு இல்ல திங்க் உங்களுக்கு இல்ல ஓகேவா என்ன அப்படின்னா தான் சொல்றீங்க ஆணும் பெண்ணும் சமம் இந்த காலத்துல எல்லாருமே ஈக்குவாலிட்டி வந்துட்டோம் வந்த இடத்துல வந்து நீ என்ன வாளன்னு சொன்னேன்னா நான் உன்ன போகலைன்னு சொல்லுவேன் நீ என்ன நாயின்னு சொன்னா நான் உன்ன பெயின்னு சொல்லுவேன் அந்த இடத்துல வந்துட்டு ஏன் நீ ஒரு பொண்ணை போய் அப்படி சொல்ற அப்படிங்கிற போது திரும்பவும் நீங்க அந்த பொண்ணை என்ன பண்றீங்க பெண் சமுதாயத்தை மறுபடியும் பின்னோக்கி இழுக்கிறதுக்கு நீங்க நீங்க வந்து முன்னுக்கு கொண்டு கண்டிப்பா அவங்களோட அவங்க வந்து தைரியமா என்ன திட்டுறாங்க அதுக்கு நானும் பதிலுக்கு தைரியமா கொடுக்குறேன் ரிப்ளை கொடுக்குறேன் அப்ப அவங்க அந்த பெண்ணு கிட்ட என்ன வருது நம்ம இந்த ஃபேஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது நீங்க அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது

அந்த வீடியோ போடணுங்கிற தாக்கம் எதனால வந்துச்சு அந்த தாக்கம் எதனால வந்துச்சுன்னா அது யாரையுமே குறிப்பிட்டு தாக்கணுங்கிறதுல ஐடியாலாம் கிடையாது ஏன்னா என்னோட வீடியோலாம் கண்டினியூவாவே வந்துட்டு இருக்கு நீங்க அப்பாவை காட்டுறீங்க உங்க அம்மாவை காட்டுறீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் நியூஸ் கிளிச்சுல ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் இதுக்கு மேரேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னு அதனால யூடியூப்ல இருந்து எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா என்ன சார்ந்தவங்க உங்க ஒய்ஃபை காட்டுங்க உங்க ஒய்ஃபை காட்டுங்க ஒய்ஃபை காட்டுங்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு விவாகரத்தான விஷயத்த வந்து அவ்வளோ பப்ளிக்கா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்போ என்கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அதை எப்படியாவது நம்ம இருக்கிற பாரத நம்ம சொல்லணும் அவங்க இருக்காங்களே நம்மள தப்பா இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் சேனல்ல நான் சொன்னது பொண்ணுக்கு ஏன்னா இப்போ நீங்க உங்க சைடு தரப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா சோ கேட்கறவங்களுக்கு உங்க தரப்பு மட்டும் தான் தெரியும் அப்போ ஆப்வியஸ்லி அக்யூஸ் ஆகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணாதான் இருக்கும் அதான் நான் சொன்னேன் நீங்க திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேக்குறீங்க அது அப்படி கிடையவே கிடையாது ரெண்டு விருப்பப்பட்டு தான் என்ன பண்ணும் விவாகரத்து பண்ணனும் ஓகேவா அந்த இடத்துல நான் எந்தவுமே நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன் அந்த நீங்க மென்ஷன் பண்ணலன்னு சொல்றது நீங்க ஜெனரல்லா சொல்றீங்க ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து சந்தோஷம் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் என்னோட பேஷன் நோக்கி போயிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆச்சு அதற்கான தடைகள் ஏற்பட்டுச்சு நான் விரும்புற வாழ்க்கை வாழ முடியல அப்படிங்கறது கன்யூஸ் அக்யூசேஷன்ல நீங்க வந்து இல்ல வராது இந்த உலகத்துல வளர்ந்தீங்க அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டிட்டீங்களே விவாகரத்துனாலே என்னதுதான் ஒருவேளை என்னால அவங்க கொடுமை அனுபவிச்சிருக்கலாம் நான் அவங்களால நான் கொடுமை அனுபவிச்சிருக்கலாம் நான் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஃபேம்க்கு வந்ததுனால நீங்கள் இதை கேட்குறீங்க இந்த உலகத்தில் இந்த டே பை டே என்ன ஆகிட்டே இருக்கு டிவோர்ஸ் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு ரீசன் என்ன ஏதோ ஒரு விதத்துல அவங்க அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அங்கே இல்லை அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கே இல்லை அவ்வளோதான் மற்றபடி அதை வந்து யாரையுமே யாரையும் ஒருத்தங்களை குற்றம் சாட்டணும் இப்போ நான் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஃபேமில இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெருசா தெரியுது மீடியால உங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது ரிப்ளை பண்றீங்க இல்லையா ஸோ ஒரு கமெண்ட்டுக்கு நீங்க ரிப்ளை பண்ணுறீங்க அதாவது நீ இந்த மாதிரிலாம் தான் உன்னோட மனைவிட்டு ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரக்குறைவான ஒரு கமெண்ட் நீங்க அதை வந்து பார்த்தும் பார்க்காம போயிருக்கலாம் கண்டுக்காம விட்டுருக்கலாம்ல அதை தனியா வீடியோ போட்டு இப்போ போடும்போது அது கமெண்ட்டை பாக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு ஸோ நீங்க அதுக்கு பதில் சொல்லணுமா முதல்ல இந்த மாதிரி கேள்விகள் சொல்லணுமான்னு இல்லை அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நாளைக்கு ஒருவேளை இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவங்க கிடக்கலாம்ல ஏன்னா இப்போ நான் வந்து டான்ஸ் ஆடுறதுனால எனக்கு விவாகரதம் ஆயிருமா இந்த ஒரு உலகத்தில் டான்ஸ் ஆ எவ்வளோ பேர் ஆடுறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் விவாகரத்தாக ஆகுது நீங்கள் கொஞ்சம் பாருங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு அதை நான் எதுக்காக அந்த ஹைலைட் பண்ணுறது அப்படின்னா என்ன காயப்படுத்துகிறவங்க இன்னொருத்தங்களை போய் காயப்படுத்தக்கூடாது இப்போ நான் இதை ஹைலைட் பண்ணி நான் போட்டேன்னா அது கண்டிப்பாக அந்த ஆளுக்கு அந்த வீடியோ போகும் என்னடா அவன் எப்படி பண்ணிட்டானு அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் இன்னொன்னு என்னன்னா இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கூட நினைக்கலாம் ஒரு வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அதுல வந்து டிவோர்ஸ் ஆனவங்க ஒரு சைடு இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஆட்களை வந்து நான் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன் நான் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது நான் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி அந்த அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி மீண்டும் நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு இருக்க வேணாமா இன்னும் கொஞ்சம் இணக்கமா போயிருக்கலாமான்னு தோணிருக்கா கண்டிப்பா தோணில ஏன்னா நான் தான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் அது விடுதலை ஐ திங்க் என்னோட எக்ஸா இருந்தவங்களுக்கும் என்னதுதான் ரெண்டு பேருக்குமே விடுதலைதான் சோ அதனால அது ஹாப்பி தான் நல்ல முடிவு தான் சில சமூக கருத்துக்களையும் சேர்த்து பேசுறீங்கல்ல சில ஜாதிகளை பத்தியும் குறிப்பிட்டு பேசுறீங்க பேசும்போது அது எவ்வளவு பின்விளைவுகள் ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியலையா என்ன பின்விளைவுகள் சமுதாயத்தில் ஒரு புரட்சி ஏற்படே நீங்க நினைச்சுக்கலாமே எல்லாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து நானே என்னோட விஷயம் கேட்கிறேங்க என்ன நீங்க இப்போ என்ன இவ்வளோ பெருசா இன்டர்வியூ பண்றீங்க ரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரோட இன்டர்வியூ பாத்திருக்கீங்களா மாரி செல்வராஜ் என்ன பேசினாரு திருநெல்வேலிக்கு பொதுவா ஸ்லாங்கே கிடையாது கிடையாது நீ இப்படி பேசுனீங்கன்னா நீங்க இந்த ஜாதி இப்படி பேசுனீங்கன்னா நீங்க இந்த ஜாதின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா இல்லவே இல்லையே திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் ஏழை நாளே திருநெல்வேலி தான் ஏன் நீங்க

போற போக்குல பறவை விட்டுட்டு போயிடுவாரு சரி ஏன் அவர் மேல அவ்வளவு வன்மம் வன்மம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு மட்டும் இல்ல நீங்க இவரு ரஞ்சித் அவருக்குள்ள ஒரு வீடியோ பேசுறாரு மாட்டுக்கறி வந்து கன்னியாகுமரியில காலையில சாப்பிடுற உனம் அப்படின்னு அவர் சாதாரணமா சொல்லும் போது இல்ல இல்ல நாங்க வந்து மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படி மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லல சொன்னீங்களே நீங்க நாங்கெல்லாம் காலையில சாப்பிட மாட்டேன்னு பொங்கி எழும்போது சாப்பிடுன்னா அதுக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்றேன் மாட்டுக்கறின்னு மேல உங்களுக்கு ஏன் அவ்வளவு இன்னொன்னு சொல்லவா ம கன்னியாகுமரியில திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அங்க என்னது தான் ஃபிஷ்ஷு தான் தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் முதன்மை ஓகே ஓகே நான் லீவ் வரேன் அடுத்த பாயிண்ட்ஸ் அடுத்தது சண்டே ஆச்சு அப்படின்னாலே எங்க ஊர்ல பரவலை இந்த இறைச்சி அந்த இறைச்சின்னு கிடையாது இப்போ ஒரு ஆளு வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இறைச்சி எடுத்தியலாம் இறைச்சி எடுத்தியலான்னு தான் கேள்வி வரும் அந்த இடத்துல போய் நீங்க அந்த இறச்சி இந்த இறச்சிங்கிற கேள்வி வராது இறச்சி எடுத்தோம் ஆமா அதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் என்ன இறச்சி எடுத்தீங்க ஆடு எழுத்திடலாம் கோழி எடுத்திடலாம் மாடு எடுத்திடலாம் பண்ணி எடுத்துடலான்னு வரும் இப்படி இந்த கேட்டகரி தான் வருமே தவிர காலையில எல்லாருமே மாட்டு இறச்சி போய் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட உணவை சாப்பிடுவாங்க பெரும்பான்மையா பண்ணி இறச்சி தான் சாப்பிடுவாங்க மாடா இருக்கட்டும் பன்னிக்கரியா இருக்கட்டும் எந்த கறியானாலும் இருக்கட்டும் எனக்கு பிடிச்சா நான் சாப்பிட போறேன் சாப்பிடுவாங்கன்னு சொன்னா அவங்க சாப்பிட்டு போட்டு இல்ல இவங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க

மாட்டுக்கறி மட்டுமே நாங்க சாப்பிட மாட்டோம் காலையில மாட்டுக்கறி சாப்பிடுவாங்கன்னு சொன்னா காலையில மாட்டுக்கறி மட்டும் தான் சாப்பிடுவாங்கிறதுக்கான பதிலே கிடையாது நீங்க உங்க மீடியா தானே அதை ஹைலைட் பண்றீங்க கன்னியாகுமரியில இல்ல இல்ல நீ உங்க மீடியா தானே அதை ஹைலைட் பண்றீங்க கன்னியாகுமரியில காலையிலேயே எலும்பின உடனே என்ன சாப்பிடுறாங்கன்னு ஒரு ஹெட்லைன் போடுறது யாரு நீங்க தானே நாங்களா போடுறோம் உள்ள என்னதும் படிச்சு பாக்குறது ஒண்ணும் கிடையாது சும்மா ஒரு ஹெட்லைன் மட்டும் ஒரு அட்டென்ஷன் கிரியேஷன்க்காக போட்டு தள்ளிடுறது இப்ப நானும் தான் பண்ணிக்கறி சாப்பிடுவேன் அதுல எல்லாரும் என்ன சொல்றாங்க நீங்க வந்து இந்த கஷ்டம் என்ன கேக்குறாங்க

இன்கம்ையும் கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட் இருக்கு ரீசன் என்ன இந்த மாதிரி பாகுபாடுகள் அங்கே கிடையாதுங்கிறத நான் சொல்ல வரேன் ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியா பயணம் நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் பின் பின்தொடர்றாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ வெளில இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வசதி ஆகிட்டாரு ஆள் முன்னாடி வந்து ஓகே நார்மலாக இருப்பார் இப்போ பாலிஷ் ஆகிட்டாரு வித விதமான கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுறாரு அப்படிங்கிறாங்களே சோ உங்களுடைய வருமானம் என்ன வருமானம் கேட்கலாம் ஒன்னுல கேட்கலாம் வருமானம் ஸ்கூல்ல டுவெண்ட்டி ப்ளஸ் யூடியூப்ல ரேஞ்சஸ் மாறி மாறி வரும் ஒரு மாசம் முப்பது வரும் ஒரு மாசம் இருபது வரும் ஒரு மாசம் பத்து வரும் அப்புறம் நம்மளுக்கு நிறைய ப்ரோமோஷன் கிடைக்கும் ஆமா லட்சத்துல வருது அப்படின்னா நான் எதுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க வரேன் லட்சத்துல நாள்ல தௌசண்ட்ல யூடியூபை தாண்டி இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரியான பல சோர்சஸ் இருக்குல்ல இது நீங்க வந்து உங்களுக்கு எவ்ளோ பாசிட்டிவ் ஆகிருக்கு இன்னொன்னு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு போனான் இன்னும் இதுல வந்து கூடுதலாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சரியா இல்லைன்னா அது இன்னும் எவ்வளோ பாசிட்டிவ் அவங்கள புஷ் பண்ணுது இன்னொன்னு என்ன அப்படின்னா சம்பாதிக்கணுங்கிறத தாண்டி நம்மளுக்கு புடிச்சத நம்ம பண்ணலாம் என்ன அப்படின்னா நீங்க சொல்லலாம் நான் இப்போ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இதே டிக்டாக்ல இருக்கும்போது நான் இரநூத்தி ஐம்பதுக்கே வச்சிருந்தேன் ஒரு தொண்ணூறு நாள்ல அங்கே எந்த ஏர்னிங்ஸுமே இல்லையே நான் ஆடினேன் பாடினேன் சமையல் பண்ணேன் அப்படிதான் எனக்கு இந்த மார்க்கெட்டு அப்போ ஸ்டார்ட் ஆகலைல்ல ஆ ஸ்டார்ட் பாக்கலாம் அப்ப நாங்க வீடியோ பண்ணலையா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோவும் பண்ணுறோம் அது மூலமா ஏர்னிங்ஸும் கிடைக்குது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ணுறோம் அது மூலமாக நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது ஒரு சின்ன இன்கமும் கிடைக்குது அப்போ நம்மளோட எக்கனாமிக் அதில் பூர்த்தி ஆகுது இல்லை ஹாப்பியும் கிடைக்குது பணமும் கிடைக்கிது அப்போ சந்தோஷம் தானே டபுள் டக்கர் தானே பிளாக் ஸ்டார் அவர்கள் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு அப்புறமா இல்லைன்னா ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறமா அவருடைய பார்வை இது நோக்கி இருக்க போது என்னவா மாற போறார் நான் எப்பவுமே டீச்சராக தான் இருப்பேன் அது கைவிடவே மாட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்லாம் இல்லை நான் ஏன் பண்ணி வந்தது எனக்கு கிடைச்சிருச்சு நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் ஆயிட்டி யா எஸ் ஓ சொல்லுவாங்களே தண்ணீரை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நான் ஐம் வெரி ஹாப்பி தண்ணீரை அடைஞ்சிட்டு எனக்கு என்னமே இதுக்கு மேலே போகணும் சினிமாவுக்கு போகணும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது இப்போவே எனக்கு ஹாப்பி தான் ஏன்னா ரோட்டில் போனாலே சென்னையில் இருக்கேன் க சொந்த ஊர் கன்னியாகுமரி எவ்வளோ டிஸ்டன்ஸு எத்தனை கோடி மக்கள் போவாங்க அதில் என்ன ஞாபகம் வச்சு என் கூட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க நீங்கள் தானே நீங்கள் தானேன்னு கேட்பாங்க ஸோ அதுலேயே நான் ரொம்ப தண்ணீரை அடைஞ்சிட்டேன் ஸோ எனக்கு இதுவே போதும் சூப்பர் சோனுடைய பயணத்தினுடைய வாழ்த்துக்கள் நன்றி கே எல் எம் டிஜிலக்ஷ்மி ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்ட் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்